வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மும்பைக்கு எதிரான போட்டியில் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங் யூனிட்டை வந்து தலை தோனி வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அணியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய மாற்றம் வந்து நடக்க போகுதுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸை வந்து தூக்கிட்டு சிசாண்டா மகளா இவரை வந்து உள்ளே வந்து கொண்டு வர போகிறாங்களாம். ஸ்டோக்ஸுக்கு வந்து இப்போ வந்து ரெஸ்ட் கொடுத்துட்டு அவருக்கு ஆல்ரெடி வந்து காயம் இருக்க காரணத்தினால அவருக்கு வந்து ஓய்வு கொடுத்துட்டு சிசாண்டாவும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க. சிசாண்டாவும் பார்த்தீங்கன்னா நல்ல பிளேயர் தான், சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயரு, இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார். வெளிநாடுகளில் நடந்த T20 லீக்லலாம் வந்து அசத்தியிருக்காரு. அதனால் இவருக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்களாம். இவரும் வந்து பேட்டிங்கும் வந்து நல்லா வந்து ஆடுவார். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் அது வந்து தேஷ்பாண்டாவுக்கு தான் வந்து சான்ஸ் வந்து கொடுத்தாங்க. இந்த முறை வந்து அவருக்கு பதிலாக வந்து சிமர்ஜித் சிங்குக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோனி வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ பவுலிங் யூனிட்டை வந்து இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் மும்பை போன்ற அணிகளை வந்து வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டு பெரிய மாற்றத்தை வந்து தோனி வந்து பிளேயிங் லெவலில் வந்து பண்ணியிருக்காரா. நன்றி.